குழந்த இந்த வீட்டுல டிரைவரா இருக்க கூட தகுதி இல்லாதவன். மளிய கடைக்காரனுக்கு இந்த வீட்டு சம்பந்தம் கேக்குதோ? மொத்த குடும்பத்தையும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போடுவேன். போய் பார்த்துட்டு வந்தேன். ஜீவாவோட கல்யாண பேச்சுக்கு தூக்கி அவ கையிலே கொடுத்துட்டு எங்க பையனுக்கு நாங்க கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உங்க பொண்ணை எங்க பையன் தொந்தரவு பண்ண மாட்டேன், அதை உங்க பொண்ணுகிட்டையும் சொல்லி வைங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பார்த்த விஷயத்த உங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் நீ ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா, அதனாலதான் சொன்னேன். நான் பார்த்த ஜனாதன் முகத்தை நீங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கடா, வேறண்டு போயிருப்பீங்க. அவ்வளவு வெறுப்பும் கோபமும் அந்தாலும் மூஞ்சில் இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்கும் தான் சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்குங்க. அண்ணே, நீங்களும் அண்ணன் சொன்னதையா நினைச்சிட்டு இருக்கீங்களா? மீனாவோட அப்பா கூப்பிட்டதும் அண்ணன் பத்திரிகையை கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிச்சே, என்ன நீ இது? மீனாவோட அப்பா கிட்ட போய் உங்க பொண்ணை கொடுங்கன்னு கேட்க வேண்டாம். ஏன், மீனாவோட கல்யாணம் கூட நடக்க வேண்டாம். ஆனா இப்போ வீட்டில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிற இந்த கல்யாணம் வேண்டாம். நீ அது மீனாவை ஏமாத்தின மாதிரி இருக்கும். அவளை அப்படியே விட்டுட்டு என்னால் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டிக்க முடியாத. நீ ப்ளீஸ் பத்திரிகைய அண்ணன் கொடுத்தேன்னு சொன்ன மாதிரி தயவு செஞ்சு யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ப்ளீஸ் அண்ணி.
இப்ப கூட இதை போய் அண்ணன் கிட்ட சொல்லிடலாம். ஆனா அண்ணன் எது சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லி எங்க யாருக்குமே பழக்கம் இல்ல. நீ நாங்க ஏதாவது சொல்லணும்னா உங்ககிட்ட தானே சொல்லுவோம். திரும்ப திரும்ப உங்களை கஷ்டப்படுத்துறேன், தொந்தரவு பண்றேன்னு நல்லா தெரியுது. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீ தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நீ புதுக்கோட்டைக்கு போய் பத்திரிகை கொடுத்துட்டு வந்துடுறோம். அங்க ஒரு 7-8 வீடு இருக்கு. அத முடிச்சிட்டா ஒரு நாள் மதுரைக்கு போய் பத்திரிகை கொடுத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிரும். அதான் ஏற்கனவே சொன்னியத்த. ஆனா மதுரைக்கு நானும் தான் வருவேன். உன்னை தாண்டி கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ஆமா, எங்க முல்லைய காணோம்? இருமா எம்மாடி முல்லை. ஐயே, என்னங்க நீங்க ஏன் இப்படி காதல வந்து கத்துறீங்க? நீங்க போய் பக்கத்துல நின்னு கத்துனா கூட அவ காதல விழாது. கண்ணாடி முன்னாடி நின்னான்னா அவ உலகத்தையே மறந்துடுவான்னு தெரியாதா உங்களுக்கு? குடும்மா, எங்க அம்மாவுக்கு நான் அழகா இருக்கேன்னு போறாம. ஆமாண்டி, நான் அழகா இல்லாம தான் இவ அப்படியே அழகா வந்து பிறந்துட்டாளாக்கும். போவியா? நீ அழகா, நீ முதல்ல போய் கண்ணாடிய பாருமா. ஏமா, இதுக்கெல்லாம போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? முல்ல, நாங்க புதுக்கோட்டையில போய் பத்திரிகை கொடுத்துட்டு வந்துடுறோம். பாத்து பத்திரமா இருந்துருக்கா? ஏமாமா, உன் மகளை என்ன காக்கா ஒதுக்கிட்டு போயிரும். கிளம்பு மொத. அவ கால்தான் ஒரு இடத்துல நிக்காதேம்மா. பட்டு பட்டுன்னு அவ பாட்டுக்கு கிளம்பி எங்கேயாவது போயிடுவா. தேதி குறிச்சதுக்கு அப்புறம் வெளியே போக கூடாது இல்ல, அதுக்காக தானே உன்னை வர சொன்னோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்த. நீங்க கிளம்பி போயிட்டு வாங்க, அவ எங்கேயும் போக மாட்டான். சரிம்மா. முல்ல, இதுல பத்திரிகை இருக்கு, டைரியில அட்ரஸ் எழுதி வச்சிருக்கேன். ஒரு 20 அட்ரஸ் இருக்கு அதுல. அத அப்படியே பத்திரிகையில எழுதிரு, நாளைக்கு போஸ்ட்ல அனுப்பணும். அப்ப வந்து அனுப்பிச்சுக்கிறேன். மறந்துடாம எழுதிருமா? வரட்டமா? சரி மாமா. வா பார்வதி, போயிட்டு வாங்க. வரேன் கஸ்தூரி. சரி அத்த. போங்க அத்தாச்சி. எவ்வளவு நாள் கனவு தெரியுமா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் மருமகளாகணுங்கிறது. ஏண்டி என்னமோ அம்பானி குடும்பத்துல மருமகளாக போற மாதிரி பேசுற. யாரா இருந்தாலும் ஜீவா மாமா பக்கத்துல வர முடியுமா? ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உன் ஜீவா உனக்கு என்னடி வாங்கி கொடுத்தான்? என்ன வாங்கி கொடுத்துச்சுன்னா புரியலையே. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பிள்ளை இருக்கும்ல, ஒடிசலா வெள்ளையா. ஆமா, அந்த பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. அரேஞ்சு மேரேஜ் தான். மாப்பிள்ள அந்த பிள்ளைக்கு ஒரு புது போன் வாங்கி கொடுத்துருக்கேன், 15,000. அதுக்கு ஏண்டி, அவளுக்கே 15,000 போனா உனக்கு பெரிய கார் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கணும். சும்மா இருங்க அத்தாச்சி,
மாமா போன்லயே சரியா பேச மாட்டேங்குது. ஏய், அந்த பிள்ளையெல்லாம் அவங்க கூட போய் மூணு படம் பார்த்துட்டு வந்துருச்சு, நீ இந்த இருக்க. அது ஒண்ணுதான் வருத்தமா இருக்கத்தாச்சி. இந்த மாமா ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியல. ஏய், அவன் தான் பால் டப்பாவா இருக்கானே, வீட்டுல பெர்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. இப்ப விட்டுப்படி, ஆனா எப்பவும் அப்படியே இருக்காத. கல்யாணம் ஆனதும் உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரு. அதெல்லாம் மாமா என் பக்கம் வந்துடும். எப்படி? நான் அன்பா இருந்தா மாமா என் பக்கம் தானே இருக்கும். சினிமா பார்த்து கத்துக்கிட்டியாக்கும். அன்பெல்லாம் வேலைக்கு ஆகாது முல்ல. அன்பை வச்சுக்கிட்டு ஒரு புண்ணாக்கும் பண்ண முடியாது. போங்க அத்தாச்சி, அப்படிலாம் இல்ல. நான் மாமா மேல அன்பா இருந்தா தானே மாமா என் மேல அன்பா இருக்கும். உனக்கு ஆம்பளைல பத்தி தெரியாது முல்ல. பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி போய்கிட்டே இருந்தவங்க வையி எட்டி உதச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மாமா மாமான்னு விழுந்து கிடந்தா தலையில ஏறி ஆடுவாங்க. கொஞ்சம் கண்டிஷனா இருக்கணும், அப்படியே கிரிப்பா பிடிச்சுக்கணும். கொஞ்ச நாள் அவங்க போக்குலயே போய் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். அப்பதான் நம்ம சொல்றத கேட்பாங்க. நம்ம சொல்றத கேட்காத புருஷன் கூட நம்ம ஏண்டி வாழணும்? அப்படியா சொல்றீ? ஆமா, எனக்கு என் மாமா என் பக்கத்திலயே இருக்கணும், என்கிட்ட பிரியமா இருக்கணும், கோச்சிக்கவே கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும் அது மட்டும் சொல்லுங்க அத்தாச்சி. இங்க வாமுல்ல. அது இப்ப புரியுதா? இவ்வளவுதானா அத்தாச்சி? முல்லை எப்படி அசத்துறன்னு மட்டும் பாருங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர்கிறது. நான் அவ்வளவு சொல்லியோ எதுக்காக ஜனதான் வீட்டுக்கு போனேன்? நான் இங்க வந்து சொல்லிட்டு போயும் உடனே கிளம்பி போயிருக்க, அப்படித்தானே? ஏன் தானே இப்படி இருக்க? அங்க என்ன நடந்துச்சுன்னு அந்த ஜனார்தன் மேனேஜர் சுந்தரம் எங்கிட்ட வந்து சொன்னாரு. சொன்ன அவரே அப்படி பதறினார்னா கேட்டு எனக்கு எப்படி இருக்கும்? கேட்ட உடனே நேர அந்த ஜனார்தன் வீட்டு தான் போனேன். வெளியூர் போயிட்டான. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல, யார பத்தியும் கவலை கிடையாது. என் தங்கச்சி அவமானப்பட்டு வந்து நிற்கும் போது நான் எதுக்குமா இந்த கடையை பத்தி இந்த வீட்டாளுங்க பத்தியும் கவலைப்படணும்? என் தங்கச்சி இந்த வீட்டுக்காக என்னெல்லாம் பண்றான்னு எல்லாத்துக்கும் தெரியட்டும். வேண்டான், நீ எங்க போன சொல்லு. ஏன் போனே?
பேச முடியாது. வந்தால் பெரிய முரடன் நான் சொன்னேன் இல்லையா? போதாதுக்கு மாப்பிள்ளையும் சொல்லியிருக்கான், அதையும் மீறி ஏன் போன? ஜீவா இங்க வேற யாரையும் நம்பல. என்னதான் திரும்ப திரும்ப வந்து கேக்குறான். அவன் என்கிட்ட வந்து கேக்கும் போது அவனுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு போயிட்ட. பேசதானே போறோம், பதிலுக்கு அவங்க ஆமா இல்ல இல்லன்னு சொல்ல போறாங்கன்னு நினைச்சு போன. சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கலன்னு. வலிக்குதாடா? இல்ல இல்ல. உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தோம்? வீட்டுல ஒரு வேலை செய்ய விட்டுருப்போமா? இல்ல நான் ஒரு வார்த்தை உன்னை சொல்லிருப்பேனா? அம்மா உன்னை திட்டி இருக்குமா இல்ல அடிச்சிருக்குமா? வீட்டுல ராஜகுமாரி மாதிரி இருந்த இங்க வந்து இப்படி சீரியல் இறியம்மா? அம்மாவுக்கு இந்த வீட்டுல நீ வேலை செய்யறதே வருத்தம் தான். ஒரு பொண்ண பெத்து வீணா போன இடத்துல கட்டி கொடுத்துட்டு டெய்லி என்கிட்ட போலம்புது. ஆனா அம்மாவை திட்டுவ. இங்க எல்லாரும் உன் மேல பாசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துவ. அப்ப கூட எனக்கு ஒண்ணு தோணுனது இல்ல தானோ. ஆனா இன்னைக்கு நடந்ததை கேட்டு சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் தொடர்கிறது. இந்த வீட்டுல உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அப்படிலாம் சொல்லாதன. இந்த வீட்டுக்கு நல்லது செய்யணும் தானே? கண்ட ஆளு வீட்டுல போய் அசிங்கப்பட்டு நிக்கிற. அண்ணன் மெதுவா பேசுன. பேச முடியாதுமா, பேச முடியாது. என்னால மெதுவா பேச முடியாது. நான் இதை சும்மா விட மாட்டேன். அந்த ஜனார்த்தனன் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். உங்களுக்காக என் தங்கச்சி இன்னும் என்னென்னலாம் செய்யணும்னு இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு நடந்தது யார்கிட்டயும் சொல்லாத. அதை யாராலையும் தாங்க முடியாது. அப்போ உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அப்படி விட சொல்றியா? அண்ணா நீ சொன்னதுக்கு அப்புறமா போனது ஏன் தப்பு தானே? இவங்க யாருமே என்ன போகவே சொல்லல. நானே தான் போனேன், நான் தானே போனேன். திரும்ப திரும்ப இங்க இருக்கிறவங்களுக்கே சப்போர்ட் பண்றீ தானோ? ஜீவா வந்து உங்ககிட்ட ஏதாவது பண்ணுன்னு சொன்னனால போனேன். அவனா என்ன போய் பொண்ணு கேளுங்கன்னு சொல்லலையே? என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே பாவிய கிட்ட வந்து நின்னான். நீ இப்போ இத போய் சொன்னா அவங்க யாரும் தாங்க மாட்டாங்க. உனக்கு தெரிஞ்சதையே நான் எதிர்பார்க்கல. மாமாவுக்கோ தம்பிங்களுக்கோ தெரிஞ்சா அங்க போய் சண்டை போடுவாங்க. நீயும் அவரும் தம்பிங்களும் இத பாருங்க, யாரும் மீனா வீட்டுக்கு போக கூடாது. போனா என்ன நடக்கும்ங்கறத நானே நேர்ல போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஐயோ எனக்கு பயமா இருக்குன்னு. மாமா சொன்ன மாதிரி அவங்க நம்ம குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவாங்கண்ண. அண்ணா நீ போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சொல்லண்ண, தம்பிய கிட்டயோ மாமா கிட்டயோ நீ சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம்?
சொல்லுங்க. அம்மா சொன்னப்ப எனக்கு தெரியல, ஆனா இப்ப சொல்றேன், உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. ஒருத்தி இவ்வளவு தூரம் எதுக்காக மத்தவங்களுக்காக உயிரை கொடுக்கணும்? மூர்த்தி விட, அவன் தம்பிங்க மேல உனக்கு என்ன அப்படி ஒரு அக்கறை? அவன் என் பையன், எப்படி நான் விட சொல்ற? அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியலங்கிற குற்ற உணர்ச்சி காலம் புற என் மனசு குத்தும். என் தங்கச்சி அவமானப்பட்டு அடி வாங்கி நிக்கிறாள், நான் பதறி போய் இங்க வந்திருக்கேன். வரக்கூடாதுன்னு